என் ஆண்டவர் மாம்சமான யாவருக்கும் தேவன். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இதை திரும்பி திரும்பி உங்கள் வாழ்க்கையில் அங்கீகரித்து திரும்பி திரும்பி சொல்லி பாருங்கள். நீங்கள் நினைக்கிற காரியங்களெல்லாம் ஆண்டவர் அதிசயமாய் செய்து முடிப்பார். எரேமியா 32:27 இப்படி சொல்லுகிறது, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. இதை தீர்க்கதரிசியின் இடத்துல ஆண்டவராய் கர்த்தர் சொல்கிறார். அதில் ரெண்டு பகுதி ரொம்ப முக்கியம். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் கர்த்தர். அப்படின் என்ன அர்த்தம்? ஆண்டவர் எல்லாருக்கும் ஆண்டவராக இருக்கிறார். வெதர் யூ லைக் இட் ஆர் நாட், He is your ruler, He is your king, He will do anything that He wants in your life. அப்போ நீங்கள் பாருங்கள், இயேசப்பா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் அவர் தான் ஆண்டவர். இல்லை இயேசுவே நான் வெறுக்கிறேன், இயேசப்பாவை வந்து அப்படி ஒருத்தரே கிடையாது, அவர் கடவுளே இல்லை அப்படிலாம் சொல்கிறவங்களுக்கும் அவர் தான் ஆண்டவர். இப்போ டீச்சர் வந்து ஸ்கூலில் டீச்சிங் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பர்டிகுலர் டீச்சர்ஸை பிடிக்காது. பட் வெதர் யூ லைக் இட் ஆர் நாட், ஷீ இஸ் யுவர் டீச்சர், ஹீ இஸ் யுவர் டீச்சர். அவர் தான் டீச்சர், அவரை தான் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அதே போல தான் உலகத்தில் நீங்கள் வாழும் பொழுது, நீங்கள் விரும்புகிறீங்களோ விரும்பலையோ, நீங்கள் நேசிக்கிறீங்களையோ நேசிக்கலையோ, நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களோ ஒத்துக்கொள்கிறீங்களோ இல்லையோ, நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் அவர் ஒருவரே. அதை தான் ஆண்டவர் அவ்வளவு அனித்திரமாக சொல்கிறார், மாம்சமான யாவருக்கும் நான் கர்த்தர். அப்போ இந்த மாம்சமான யாவருக்கும் கர்த்தராக இருக்கிற இவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. அப்போ இந்த வேலிடேஷனை பாருங்கள். ஆமாம் தானே, உங்கள் எல்லாருக்கும் இப்போ நாட்டிற்கு பிரதம மந்திரி, நாட்டிற்கு பிரசிடென்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ அவங்களால அந்த நாட்டில் செய்யக்கூடாத காரியம் ஒன்று இருக்குமா? நிச்சயமாக இருக்காது. எதனாலும் எப்படினாலும் செய்யலாம். அதே போல தான் இந்த அண்ட சராசரங்களையும் ஆளுகிற தேவனால் இந்த பூமியிலேயும் சரி, இந்த கேலக்ஸி யூனிவர்ஸ், நீங்கள் என்னென்ன பேர் வச்சு கூப்பிடணுமோ எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கிடுங்க. வானத்தில், பூமியில், கடலுக்குள்ளே எல்லாவற்றிற்கும் ஆண்டவராக இருக்கிற இந்த தேவனால் எங்கேயும் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் யாருக்கும் எதையாவது செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியுமா? நிச்சயமாக முடியாது. எல்லாவற்றையும் செய்ய அவரால் கூடும். அப்போ நம்ம ஏன் விசுவாசிக்க மாட்டேங்கிறோம்? நம்ம ஏன் இதை ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிறோம்? யோசித்து பாருங்கள். அநேகரை பார்த்து சொல்கிறோம், ஏ அப்பா இவ்வளோ பெரிய பணக்காரங்க, அவங்களால இதெல்லாம் செய்ய முடியும், அவங்க கண்டிப்பாக செஞ்சுருவாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதே போல் ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கவங்கள பார்த்து, இவங்க இவ்வளோ பெரிய அதிகாரி, இவங்களால நிச்சயமாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் ஆண்டவரை பற்றியும் சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். என் ஆண்டவர் மாம்சமான யாவருக்கும் தேவன், அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இதை திரும்பி திரும்பி உங்கள் வாழ்க்கையில் அங்கீகரித்து திரும்பி திரும்பி சொல்லி பாருங்கள். நீங்கள் நினைக்கிற காரியங்களெல்லாம் ஆண்டவர் அதிசயமாய் செய்து முடிப்பார். விசுவாச அறிக்கையை செய்து பாருங்கள். ஆண்டவரே, இது மனுஷனுக்கு முடியாது, ஆனால் உம்மால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று இல்லைப்பா, இதை செய்யுங்கன்னு சொல்லுங்கள். அந்த அதிசயங்களை இன்றைக்கு நம்ம பார்க்கணும்னு நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் எல்லாருக்கும் தேவனாகிய கர்த்தர் நீரப்பா, எல்லாருக்கும் ஒருத்தர் கூட உம்முடைய அதிகாரத்திலிருந்து, உம்முடைய பிரசன்னத்திலிருந்து மறைந்து ஓடி ஒளியவே முடியாதப்பா, எதிர்த்து நிற்கவும் முடியாது. இதே தேவன், எங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நீர் சொல்கிறீரப்பா. இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் செய்ய முடியலன்னு அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்களோ, எதெல்லாம் நடக்கலைன்னு அழுதுட்ருக்காங்களோ, எதெல்லாம் ஆண்டவரே இது முடியுமா அப்படின்னு சந்தேகத்தோடு கேட்கிறார்களோ, அதையெல்லாம் அதிசயமாய் செய்து முடிப்பீராகப்பா. உம்முடைய அதிசயமான வல்லமையை அவர்களுடைய வாழ்க்கையில் விளங்கச் செய்வீராக. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான கிரியை ஒன்று உண்டோ என்று கேள்வியாக கேட்டீங்கப்பா, அதற்கு பதில் கூறத்தக்க மனிதன் ஒருவனும் இல்லை. ஆண்டவரே, உம்மால செய்யக்கூடாதது ஒன்றுமே இல்லை. நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். யோபு சொன்னது போல நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது அப்பா. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அதிசயமான காரியங்களை ஆண்டவரே, அற்புதமான காரியங்களை, மனுஷருடைய மூளைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை
காரியங்களை நீர் செய்யும் அப்பா. இன்றைக்கு யோசிங்க, இந்த ஜபத்திலேயே ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த அதிசயம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும், ஆண்டவரே இந்த அதிசயம் வாழ்க்கையில் நடக்கட்டும். நீ என்னோடு சேர்ந்து ஜெபியுங்க, இதே அற்புதங்களை அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். தேவன் பொய் சொல்லுகிறவர் அல்ல, மனமாறு அவர் ஒரு மனிதன் அல்ல. அவர் ஒரு நாளும் மனுஷனை போல இன்றைக்கு ஒன்று சொல்லி நாளை கொன்று செய்யவே மாட்டார். இயேசுவே, இன்றைக்கு இப்படி ஜெபித்து கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். Lord, I pray a miracle over each and every one who is praying along with me. Let a miracle happen. Let a wonderful thing happen. Let a great thing happen in their life. நீ அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர் என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்ளுகிறோம், அங்கீகரிக்கிறோம். அந்த அதிசயங்களை, அற்புதங்களை எங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.